ஸோ கைஸ், இந்த 2 ஆர் 3 டேஸாக பார்த்தோம்னா நம்ம தளபதியோட மாஸ்டர் படத்தை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருந்துச்சு சோசியல் மீடியாவில், அதுதான் வைரலாச்சு. இப்போ நம்ம தளபதியோட விஜய் மக்கள் இயக்கத்தை பற்றின இன்னொரு நியூஸுங்கிறது வெளியாயிருக்கு. ஆல்ரெடி ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நம்ம தளபதி பனையூரில் இருக்கிற தன்னோட ஆஃபீஸில் வந்து விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாமே மீட் பண்ணி ஒரு மீட்டிங்கிறது அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. பட் ஒரு சில காரணங்களால அந்த மீட்டிங் பார்த்தோம்னா கேன்சல் ஆயிடுச்சு, நம்ம தளபதி பார்த்தோம்னா அங்கே வரவே இல்லை. இப்போ அதே மீட்டிங்கை நம்ம தளபதி பார்த்தோம்னா மறுபடியும் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. பட் இது வந்து பனையூரில் கிடையாது, விழுப்புரத்தில் ஒரு இடத்துல நடக்க போகுது. தளபதியோட அப்பாவான எஸ்எஸ்ஏவில் வந்து நம்ம தளபதியோட பேரில் ஒரு கட்சிங்கிறத ஸ்டார்ட் பண்ணாரு. பட் அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது அப்படிங்கறத நம்ம தளபதி டீடைல்டா சொல்லிட்டாரு. இந்த மாதிரி விஜய் மக்கள் இயக்கத்துக்குள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு, அதை எல்லாத்தையுமே சால்வ் பண்றதுக்காக தான் இந்த மீட்டிங்கிறத நம்ம தளபதி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ கூடி சீக்கிரமா இது கூட ஒரு நல்ல முடிவுங்கிறது கிடைக்கும் சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல டெஃபினட்டா நம்ம தளபதி கலந்துக்குவார் அப்படின்னு சொல்லி விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தளபதி வருவார்னு சொல்லி நம்மளும் எதிர்பார்க்கலாம். எல்லா மாவட்டத்தையும் சேர்ந்த விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸுமே வரப்போறாங்க. ஸோ நம்ம தளபதியும் வரப்போறாரு. இந்த மீட்டிங்கிறது எந்த மாதிரி முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மீட்டிங்கை நம்ம தளபதி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, தளபதி கூட க்ளோஸா இருக்கிற புஷி அனந்த் அப்படிங்கிற இவர் அரேஞ்ச் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் இந்த மீட்டிங் நம்ம தளபதி வருவார்னு சொல்லி தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ கைஸ், இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிருங்க. இன்னும் தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தளபதி பத்தின அப்டேட்ஸ்ங்கிறது உடனுக்குடன் உங்களுக்காக.